வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போலீஸ் எக்ஸாமுக்கு மாடல் டெஸ்ட்டு 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மாடல் டெஸ்ட்டு 7 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதாங்க, அந்த வீடியோ லிங்க்கு ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் ஜிகேலேருந்து 50 கொஸ்டின் டெய்லி மாடல் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஜாப் மற்றும் எஜுகேஷன் சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிரியக்கம் கீழ்கண்டவாறு எவ்வாறு இருக்கலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது இயற்கையாகவும் இருக்கலாம் செயற்கையாகவும் இருக்கலாம். வில்லாக வளைக்கப்பட்ட செவ்வக பாலத்தில் ஏற்படும் திரிபு. வில்லாக வளைக்கப்பட்ட செவ்வக பாலத்தில் ஏற்படும் திரிபு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விரிவும் அமுக்கமும். மெர்க்குரி ஆவி விளக்கு தரும் ஒளியின் நிறம் என்ன? மெர்க்குரி ஆவி விளக்கு தரும் ஒளியின் நிறம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெள்ளை. டைனமோவை கண்டுபிடித்தவர், டைனமோவை யார் கண்டுபிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மைக்கேல் ஃபாரடே தான். அலுமினியத்தின் முக்கிய தாது, அலுமினியத்தின் முக்கிய தாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாக்சைட். பாக்சைட் தான், பாக்சைட் தான் அலுமினியத்தோட முக்கிய தாதுவாக இருக்கும். பின் வருவனவற்றுள் ஆஸ்திரேலியாவில் கலைச்செடியாக சப்பாத்தி கள்ளிச்செடியாக வளர்தலை கட்டுப்படுத்துவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அந்துப்பூச்சியின் கம்பளிப்புழு. பஞ்சாபில் எந்த இடத்தில் புதிய ரயில்வே பயிற்சியாளராலே அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காபூர்தாலா. கீழ்கண்ட எந்த வருடம் லீப்பாண்டு அல்ல? எந்த வருடம் லீப்பாண்டு அல்ல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது லீப்பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலால் டிவைட் ஆகிறது தான் லீப்பாண்டு, இது மட்டும் நாலால் டிவைட் ஆகாது. வடகோளத்தில் வசந்த காலம் ஏற்படும் போது தென்கோளத்தில் ஏற்படும் காலம். வடகோளத்தில் வசந்த காலம் ஏற்படும் போது தென்கோளத்தில் ஏற்படும் காலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இலையுதிர் காலம். வடகோளத்தில் வசந்த காலம் எந்த மாதம் வரும்னு பார்த்திங்கன்னா மார்ச்சில் வரும். அதே தென்கோளத்தில் இலையுதிர் காலம் செப்டம்பரில் வரும். விசிஷ்டாத்வைதம் என்ற கோட்பாட்டை பரப்பியவர், விசிஷ்டாத்வைதம் என்ற கோட்பாட்டை பரப்பியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராமானுஜர். திவானி ரிசாலாத் என்பது டேஸ் துறை, திவானி ரிசாலாத் என்பது டேஸ் துறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சமய விவகாரங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் யாரால் அழிக்கப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிகம் யாரால் அழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆரியர்கள். சிந்து மக்களின் எழுத்து வடிவம் எந்த மொழியுடன் தொடர்புடையது? சிந்து மக்களின் எழுத்து வடிவம் எந்த மொழியுடன் தொடர்புடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ். இந்தியாவில் முதன்முறையாக ஸ்லம் சாக்கர் கால்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது? ஸ்லம் சாக்கர் கால்பந்து போட்டி எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சென்னையில். சோழர்கள் கட்டிய கோவில் எது? சோழர்கள் கட்டிய கோவில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் தான். இந்திய ஆட்சிப்பணி தேர்வு எழுதுவதற்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 35. தொடர்ச்சியாக 2 முறை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் தலைமை கணக்கு அதிகாரி யாரால் நியமிக்கப்படுகிறார்? தலைமை கணக்கு அதிகாரி யாரால் நியமிக்கப்படுவான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்? குடியரசுத் தலைவர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை நீதிபதி, அதாவது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி முன்னாடி. ஒரு மாநிலத்தில் நிலப்பரப்பிலிருந்து புது மாநிலத்தை உண்டாக்கும் அதிகாரம், ஒரு மாநிலத்தில் நிலப்பரப்பிலிருந்து புது மாநிலத்தை உண்டாக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாராளுமன்றத்திலாம் இருக்கும். ராஜ்யசபையின் உறுப்பினர்களின் ஆயுட்காலம், ராஜ்யசபையோட உறுப்பினர்களோட ஆயுட்காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். இது ஒரு நிரந்தரமானவை தான், இதை கலைக்க முடியாது. 2 வருஷத்துக்கு ஒருக்க 6ல் ஒரு பங்கு மாறிட்டு இருப்பாங்க. கீழ்கண்டவைகளில் எது இந்திய அரசியலமைப்பிலிருந்து வேறுபட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜனாதிபதி முறை தான் இந்திய அரசியலமைப்பிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். ஐஎஃப்சிஐ என்பது ஒரு, ஐஎஃப்சிஐ என்பது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வணிக மற்றும் தொழில் நிறுவனம். பசுமை புரட்சி என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பசுமை புரட்சி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1965. தங்க கட்டுப்பாடு டேஸ் ஆண்டு தங்க கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் வருகிறது? தங்க கட்டுப்பாடு டேஸ் ஆண்டு தங்க கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் வருகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1950. சோடியம் அசிட்டேட்டை அசிட்டிக் அமிலத்துடன் சேர்க்கும்போது அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம் குறைகிறது. மின்தடை வெப்பமானிகளில் பயன்படும் தனிமம்,
மின்தடை வெப்பமானிகளில் பயன்படும் தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டியம். பின் வருவனவற்றில் வலுவற்ற பிணைப்பு, பின் வருவனவற்றில் வலுவற்ற பிணைப்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மார்பின். ரிக்டர் அளவுகோல் எதை அளக்க பயன்படுகிறது, ரிக்டர் அளவுகோல் எதை அளக்க பயன்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூபங்களின் மேக்னிடியூடு. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பின் அளவு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3.28 மில்லியன் சதுர கிலோமீட்டர். வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது, வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நார்வெஸ்டர்ஸ். பவானி, அமராவதி, நொய்யல் ஆகிய ஆறுகள் எவற்றின் துணையார்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காவிரி. பவானி, அமராவதி, நொய்யல்லாம் காவிரி ஆற்றோட துணையாறுகளாகும். சுவர்ணரேகா நதி பாயும் இந்திய நகரம், சுவர்ணரேகா நதி பாயும் இந்திய நகரம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜாம்செட்பூர். இந்தியாவின் மான்செஸ்டர், இந்தியாவின் மான்செஸ்டர் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. இந்தியாவின் தேசிய நதி, இந்தியாவின் தேசிய நதி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கங்கை. உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. இந்தியா லெவலில் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், யூபி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். நமது நாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் நிதிநிலை அறிக்கை வெளியான ஆண்டு, நமது நாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் நிதிநிலை அறிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நவம்பர் 26, 1947. இந்தியாவில் முதன் முதலாக பீரங்கியை பயன்படுத்தியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாபர். முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் தான், 1525 தோற்றுவித்திருப்பார். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சீராபுரணத்தை இயற்றியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உமறு புலவர். மருந்து பொருட்களின் பெயரால் அமைந்த இரு நூல்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி திரிகடிக மற்றும் ஏலாதி. சொல்லோ உழவர் என்று சிறப்பிக்கப்படுவோர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புலவர்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரிய புராணம். ஒழுக்கத்தின் எய்துவர் டேஷ் பலி ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேன்மை எய்தா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இலக்கத்தின் எய்துவர் எய்தா பலி. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என செம்மொழி அப்படின்னு கூறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனர். குலசேகர ஆழ்வாரின் காலம், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9வது நூற்றாண்டு, கிபி 9வது நூற்றாண்டு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சைவ நாயன்மார்கள் எத்தனை பேர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 63 பேர். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து மாடல் டெஸ்ட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போலீஸ் எக்ஸாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிக்கிறாங்க தான் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.